எங்கள் கிராமத்துக்கு வந்தாச்சு. கிராமத்துக்கு போனாலே மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம்தான், அது ஏன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவுனில் வந்து நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். எனக்கு வந்து இட்லியும் வடையும், ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மசாலா தோசை வாங்கியிருந்தார், பசங்க வந்து தோசை சாப்பிட்ருந்தாங்க. கிராமத்தில் வந்து எங்கள் வீட்டு வயலில் வந்துட்டு நாங்கள் வந்து மாங்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய மாங்காய் இருந்து மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பழம் வந்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், காய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பறிச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் இருந்தது. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்பளம், கொஞ்சம் கேபேஜ் ஃப்ரை இருந்தது. எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வரப்புள்ளா இது வந்து ஒரு நல்ல ஹேர் பேக். ஆக்சுவலாக நல்ல காய் இது, பச்சையாகவே பறிச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சி ஷாம்பு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும்.